டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் ஃபாண்ட் எப்படி ஈஸியாக டைப் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுறதுக்கு தெரியும். ஏன்னா இப்போ ஃபுல்லாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வந்ததுலேருந்து எல்லாருமே இப்போது அஞ்சாவது வரைக்கும் படித்தவங்களே இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் நிறைய பேருக்கு வந்து தமிழ் ஃபாண்ட் தெரியாது. பட் வாட்ஸ்அப்பில் சில வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொபைல் யூஸ் பண்ணுறவங்க வந்து கீபோர்டை வந்து தமிழ் எழுத்தாணி அந்த மாதிரிலாம் கீபோர்டு இருக்குது, அதை வந்து யூஸ் அதை வச்சு ஓரளவுக்கு கற்றுக்கிட்டாங்க. பட் லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து பண்ணுறதில்ல, ஏன்னா தமிழ் ஃபாண்ட்டு தெரியாதுன்ற ஒரு காரணம். அதுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அது என்னென்னா, ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து தங்கிலீஷில் டைப் பண்ணோம் அப்படின்னா, அதாவது வணக்கம் அப்படின்றத வந்து இங்கிலீஷில் VANAKKAM அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் தட்டினீங்க அப்படின்னா, அந்த இங்கிலீஷில் இருக்கிற வணக்கம்ன்ற வேர்டு வந்து தமிழுக்கு வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆன்லைன்லேயும் இருக்குது. அதுக்கு அப்படியே சிமிலராக ஆஃப்லைன்லேயும் வந்து, அதாவது சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது நிறைய. எக்ஸாம்பிள் அழகி, ஸோ நான் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அழகியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் பார்லாம் தட்டணும் அவசியம் இல்லை. நீங்கள் டைப் பண்ணுறதே வந்து அது அழகாக மாற்றிவிடும். இப்போ VA போட்டிங்க அப்படின்னா வா அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. சரி, தமிழ் ஃபாண்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எப்போல்லாம் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம், அப்போலாம் உங்கள் டிவைஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் எப்படி வந்து ஈஸியாக டைப் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வெப்சைட் பார்த்தீங்கன்னா, தமிழ் அதாவது typetamil.in அப்படின்ற ஒரு வெப்சைட். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நான் எக்ஸாம்பிள் சும்மா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா வணக்கம் ஹாய் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். அண்ட் தென் தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம் பாருங்கள். நான் வந்து தமிழில் தான் இங்கிலீஷில் தான் நான் வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணுறது இங்கிலீஷில். அண்ட் தென் ஒரு ஸ்பேஸ், அதாவது ஸ்பேஸ் பார் இருக்கும் நம்ம லேப்லேயோ ஒரு டெஸ்க்டாப்பில் கூட கீபோர்டில் ஸ்பேஸ் பார் இருக்குல்ல, ஸ்பேஸ் பார் ஒன் டைம் நீங்கள் கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது ஒரு ஸ்பேஸ் விட்டதுமே உடனே வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இருக்கிற வேர்டு வந்து தமிழில் அப்படியே கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், டைப் அப்படின்னு நான் டைப் பண்ணும்போது டிப்பே அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஏன்னா அது நான் டைப் பண்ணது தங்கிலீஷில் எப்படி டைப் பண்ணிங்கன்னா TYPE அப்படின்னு சொல்லினா, அப்போ டிப்பேன் தான் வரும். அப்போ டைப்புங்கன்னா TAIP அந்த மாதிரி நம்ம வந்து தங்கிலீஷ்லேயே டைப் பண்ணலாம். நான் அதில் கூட நான் பாருங்கள் சேவது அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். அதுக்கு வந்து என்னென்னா SASE போட்டால் சேன்னு வந்துடுது. அப்போ வந்து அப்போ சே அப்படின்னா என்ன வரணும் அப்படின்னா எஸ் அதனால் நான் திரும்ப பசங்க அடிக்கிறேன் SEIVA செய்வ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். செய்வது எப்படி, ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி என் பேரை போட்டுறேன், யோகராஜ், என்டர். ஓகே சாரி, ஸ்பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை காப்பி பண்ணி இப்போது நம்ம டைப் பண்ணிட்டோம். இப்போ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். இது அது ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். இதை அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்களை வேர்டில் போடணுமோ வேர்டில் போடணும்னா வேர்டில் போட்டுக்கலாம். இல்லை ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஸ்டேட்டஸ் பண்ணணும், ஃபேஸ்புக்கில் காப்பி பண்ணி இதை காப்பி பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டுக்கலாம். அதுவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடணும் அப்படின்னாலும் இதை காப்பி பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு சென்ட் பண்ணலாம். இதை நான் வந்து வேர்டில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதில் பேஸ்ட் பண்ணால் அந்த அலைன்மெண்ட்ஸ் கூட ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும். நீங்கள் இதில் வந்த பிறகு அலைன்மெண்ட்ஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன், அதாவது ஆஃப்லைனில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அழகி சாஃப்ட்வேர் அந்த அழகி அது இருக்குது பாருங்கள். அதோட லிங்க்கும் அதோட வெப்சைட் கொடுத்துருக்கேன் நான், லிங்க் டவுன்லோட் லிங்க்கு கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுறது ரெண்டு டேப் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு கீபோர்டு இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு டேப், அதுக்கு பின்னாடி ஒரு மொத்தம் மூணு டேப் இருக்கும். ஃபஸ்ட் இந்த கீபோர்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அது நமக்கு தேவையில்லை. இருங்க,
கீபோர்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதில் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த அழகி இதுலேயே வந்து மொத்தம் 23 லாங்குவேஜஸ் இருக்குதுங்க. அதில் வந்து தமிழ், ஹிந்தி, அது இதுன்னு நிறைய இருக்குது, கன்னடா அப்படி இப்படின்ட்டு பாருங்கள். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ், ஹிந்தி, சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், மராத்தி, கொன்கனி, குஜராத்தி, பெங்காலி, பஞ்சாபி, ஒரியா, அசமேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. மொத்தம் 23 லாங்குவேஜஸ் இதில் இருக்குது. இப்போ நம்ம வந்து தமிழ் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஹாய் அப்படி தான் டைப் பண்ணுறேன். பட் ஆனால் உங்களுக்கு பாருங்கள் இங்கிலீஷ்லலாம் வராது, ஸ்ட்ரெயிட்டாகவே அது வந்து ஹாய்னு கன்வெர்ட் ஆகிடும். இதுக்கு வந்து நீங்கள் எப்படி தங்கிலீஷில் அங்கே டைப் பண்ணி ஸ்பேஸ் பார் பண்ணீங்க, பட் ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டைப்பே பண்ணிக்கலாம். ஹாய் எனக்கு ஹெச்ஏ ஹை, ஹெச்ஏ ஹை போட்டிங்கனாலே அதுவே அழகாக மாறிட்டே வந்துடும். அடுத்து நான் வணக்கம், வணக்கம் அந்த எண்ணு பார்த்தீங்கன்னா கேப்ஷன் போட்டிங்கன்னா பெரிய நான் வரும், ஸ்மால் எண் போட்டிங்கன்னா சின்ன நான் வரும். கொஞ்சம் சிம்லராக தான் இருக்கும் தமிழுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா. கேப்ஷன் வந்து பெரியண்ணா, ஸ்மால் எண் வந்து சின்னண்ணா அப்படின்ற மாதிரி நல்லாவே இருக்குது இதில், இந்த ஆப்பில். இப்போ நான் இதில் அதே தான் நான் இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுவும் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கும் ஃபாண்ட், அலைன்மெண்ட் கூட எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்காது. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நான் கடைசி அதை காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணியும் காமிச்சிட்டேன். நான் வேணால் இந்த அழகி சாஃப்ட்வேர் மட்டும் நான் வீடியோ நான் டைப் பண்ணுறதே வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கிளியராக தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஹாய்னு டைப் பண்ணுறேன். ஹெச்கேஐ ஹாய், வணக்கம், பிஏஎன்ஏ கேகேஏஎம். நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா அதுவே கரெக்டாக அந்த டைப் வந்துடும் பாருங்கள். ஹாய் வணக்கம் அப்படின்னு சொல்லி அந்த சின்னண்ணா வருது, சின்னண்ணா இருக்குல்ல அது எப்படி, அது வந்து பெரிய நதனா வரும். அதுக்கு என்னென்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ் எண்ணு வருங்க, கேப்ஸ் எண்ணு ஷிஃப்ட் ப்ளஸ் எண்ணு ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா இன் என்னன்னு இருக்குது, ப்ளஸ் ஏ எண்ணே தான் நான் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கிலீஷ் சொல்லுவேன் பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். THAMIZ தமிழ் வாழ்க, வாழ்க தமிழ் வாழ்க, அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன். இதை வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போதும். அந்த லிங்க் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி மொபைல், லேப் எல்லாத்துலேயுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இருக்குது செட்டப் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.